எப்படி தஞ்சை பெரிய கோயிலோட கட்டுமானம் ஒரு பெரிய ஆச்சரியம் அளிக்குதோ அதே போலதான் அங்க இருக்க சுரங்கப்பாதைகளும். இந்த சுரங்கப்பாதைகள் எல்லாமே 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட தஞ்சாவூர்ல இருக்க மிக முக்கியமான இடங்கள் எல்லாம் இந்த சுரங்கப்பாதைகள் மூலமா இணைச்சிருக்காங்க. இந்த சுரங்கப்பாதைகள் எல்லாமே ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே ரகசிய வழிபாதையா பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப நாம பார்க்க போறது தஞ்சை பெரிய கோயில்ல இருந்து ரொம்பவே பக்கத்துல இருக்க சரபோஜி மன்னரோட அரண்மனையில இருக்க ஒரு சுரங்கப்பாதை தான். இந்த சுரங்கப்பாதையோட நுழைவாயில் சின்னதா இருந்தாலும் கீழே இறங்கின பிறகுதான் தெரியுது இதை எவ்வளவு ஆழமா தோண்டி இருக்காங்கன்னு. பல ஆண்டுகளா பயன்பாட்டுல இருந்த இந்த சுரங்கப்பாதை காலப்போக்குல சிதிலமடைஞ்சு இப்ப இந்த நிலைமையில இருக்கு. இதே போல ஒரு சுரங்கப்பாதை கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு யாழியோட வடிவுல இருக்குன்னு கேள்விப்பட்டோம். கிட்டத்தட்ட இந்த ரெண்டு சுரங்கப்பாதைக்கும் 70 கிலோமீட்டருக்கு மேல இடைவெளி இருக்கு. ஆனா ரகசிய வழி மூலமா இது ரெண்டுத்துக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறதா தகவல்கள் கூறப்படுது. இந்த பாதை எங்க போகுது? இந்த இடம் பார்க்க பயமாவும் இருக்கு. மாரியம்மன் கோயில், பெரிய கோயில், சமயபுரம், எல்லா ஊருக்கும் போற பாதை இது. கோயிலுக்குன்னு போகிற பாதை சுரங்க பாதை. இது தீப்பந்தத்தை பிடிச்சிக்கிட்டு போவாங்களாம் ராஜாக்கள், ராஜாவும் ராணியும் அதுக்குள்ளே குதிரை வண்டியில் போவாங்களாம். இதுக்குள்ளேயா? அது இது இது என்ட்ரன்ஸ் சின்னதாக இருக்கும், உள்ளே பெருசாக இருக்கும். அதான் ராஜா வேந்து வரக்குள்ள வருவார், உள்ளே வருவார். அப்போ யார் இருக்கா, திருடன் இருக்கானா, கொலை பண்ணுறவன் இருக்கானா, குத்துற சண்டை போடுறவன் இருக்கானா அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி வேலை செய்கிற ஆள் அங்கே நின்று பார்ப்பான். யாருமே இல்லைன்னு சொன்னோன்னு ராஜாவும் ராணியும் போவாங்க கோயிலுக்கு. இங்கேயே கிட்டத்தட்ட பார்க்கும்போது பயப்படாதவா? ஒன்றும் பயம் இல்லைம்மா. வவ்வா என்ன செய்ய போகுது? அது பாட்டுக்கு பறக்கும் தலை தலைக்கில தலை மேல. பெருசா தெரியல, ஆனா இது கிட்டத்தட்ட நம்ம உள்ள இருக்கிறது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு சுரங்க பாதைக்குள்ள இருக்கும். சோ இந்த சுரங்க பாதை வழியா தான் ராஜா கிட்டத்தட்ட சுரங்க பாதையில தான் ராஜா போவாரு, கோயிலுங்களுக்கு போவாரு, அங்க போய் சாமியை கும்பிட்டுட்டு இந்த வழியா தான் வருவாரு. சர்போச்சி ராஜா, முத ராஜராஜ சோழன், அதுக்கு அடுத்து ரெண்டு பேரும் சண்டை போட்டு சர்போச்சி ராஜா ஜெயிச்சிட்டாரு, அரண்மனையை வாங்கிக்கிட்டாரு. கோயிலு தான் ராஜராஜ சோழன். இது எல்லாமே கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்ட, 1000 வருஷம் ஆயிடுச்சு, அரைச்சாச்சு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க உள்ள ஒரு 1000 ஒவ்வால் குடும்பம் நடத்தி சந்தோஷமா இருக்கு. எங்க எங்க பாபா வந்துச்சா பாரு, வரல பாபா என்ன பயந்து ஓடி போயிட்டு பாரு. அக்காக்கு பயந்து பாபாலே ஓடிடுச்சு. துப்பாக்கி வச்சுக்கிட்டு போலீஸ் சந்தித்து மாதிரி காவலர்கள் நிப்பாங்க. ராஜா எங்க வருவாரு நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். அப்படி லைட்லாம் ஆஃப் பண்ணி தீப்பந்தத்தை பிடிச்சி கீழே போகும்போது எப்பா லைட்டா போயிட்டு வந்ததுக்கு அப்படியே வெறுத்து வெறுவருக்கா இருக்கும். அந்த காலத்துல எப்படி போயிருப்பாரு வந்திருப்பாங்களோ.